ஹாய், வெல்கம் டு மை சேனல் கோச்சாதி. இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம நீங்க சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நீங்க வந்து இது சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுக்காங்க. அண்ட் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸும் ஆறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தெளிவா டிஃப்ரெண்ட் டயட்ஸ் தான் என்ன, அதோட அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே தெரியும், வெஜிடபிள்ஸே சாப்பிடக்கூடாது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கேன். நிறைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால அப்படிங்க சொல்கிறாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அவங்களோட கிளைம் என்னென்னா, ஃபைட்டிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குது வெஜிடபிள்ஸில். ஸோ ஃபைட்டிக் ஆசிட் வந்து ஆன்டி நியூட்ரியன்ட்ன்பாங்க. ஸோ என்னென்னா, அது ஃபைட்டிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை அப்சார்ப்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான தன்மை உண்டு அதுக்கு, ஃபைட்டிக் ஆசிட்க்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே டெஃபிஷியன்சி நிறையா வரதுக்கு சான்சஸ் இருக்குது, மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அது பாடிக்கு நல்லதில்லை, இன்ஃப்ளமேஷன் அது அதிகமாக்கும் பாடியில். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸுமே நல்லதில்லைங்கிறதுனால நீங்கள் வெஜிடபிள்ஸே சாப்பிடக்கூடாது, வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஈவன் சீட்ஸ், நட்ஸ் எடுத்துனா கூட அதுலேயுமே ஃபைட்டிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம், நட் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக அனிமல் பேஸ்ட் அண்ட் ஃப்ரூட் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேட். உண்மையிலே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி வருமானா, அது நம்ம வந்து எப்படி நம்ம சாப்பிட்றோம், என்ன மாதிரியான பேலன்ஸ் டயட் இருக்குங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஃபைட்டிக் ஆசிட் நிறையா இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க, கம்மியாக மீட் சாப்பிட்றீங்க, கம்மியாக அதர் நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட மினரல் அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை குக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைட்டிக் ஆசிட் வேல்யூவேஷன் கம்மியாகும். அண்ட் ஃபர்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணாலும் சரி, லைக் அதோட ஃபைட்டிக் ஆசிடோட வேல்யூ கம்மியாயிடும். அண்ட் ஒன்று, நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஃபைட்டிக் ஆசிட் ஃபுட் வந்து ஒரு மீல் எடுக்கிறீங்கன்னா அந்த மீலில் இருக்கிற அப்சார்ப்ஷன் தான் கம்மியாகுமே தவிர, த்ரோ தி டே நீங்கள் சாப்பிட்றதுல வந்து உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்காது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மீல் அண்ட் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் அது கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. படனா நீங்கள் லிமிட்டெட் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் எப்போவுமே வெஜிடபிள்ஸை குக் பண்ணி சாப்பிட்றது வந்து அப்சார்ப்ஷனுக்கும் பெட்டர், டைஜஷனுக்கும் பெட்டர். அண்ட் ஆல்சோ ஃபைட்டிக் ஆசிட் குறைக்கிறதுனால அது ஆன்டிநியூட்ரியன்ட்டோட வேல்யூவும் நம்மளுக்கு கம்மியாகும். அண்ட் இன்னொன்று, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபைட்டிக் ஆசிட் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து கண்டிப்பாக தேவை, எசென்ஷியல். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஸோ ஃபைட்டிக் ஆசிட் வந்து நல்லதும் செய்யுது கெட்டதையும் செய்யுது. ஸோ எந்த அளவுக்கு அது நல்லது செய்யுது, எந்த அளவுக்கு கெட்டது செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸுமே இருக்குது, அதில் ஃபைட்டிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப கம்மினால அவங்களோட கிளைம் என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி பெட்டர் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பாடியில் வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து நிறைய டென்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபிஷியன்சி வராதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கிளைம். ஸோ நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட் அண்ட் மீட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு செட் ஆகுதானே. சம்டைம்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு அது நம்மளுக்கு செட்டே ஆகாது, நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் எதுவுமே சமைக்கவும் மாட்டோம் நம்ம. ஸோ கொஞ்சம் ஃபுட்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் வந்து உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை ஆக்சுவலாக அதிகமாக படுத்தும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபுட்டில். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கிறது இல்லை, எப்பவுமே ஒரு பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு விதமான டயட். ஸோ இதுதான் இந்த அனிமல் பேஸ்ட் டயட்டுங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக பிளான்ட் பேஸ்ட் டயட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் ஒன்லி பிளான்ட் பேஸ்ட் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒன்று, ஃபைட்டிக் ஆசிட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அது ஆன்டி நியூட்ரியன்ட், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும், அதோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு அனிமல் ப்ரோட்டீனுக்கும் ஒரு வீகன் ப்ரோட்டீனுக்கும் எடுத்திங்கன்னா வீகன் ப்ரோட்டீனோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து அனிமல் ப்ரோட்டீனை கம்பேர் பண்ணிச்சு ரொம்ப கம்மி. அண்ட் நிறையா அமினோ ஆசிட்ஸ் வந்து வீகன் ப்ரோட்டீனில் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் வைட்டமின் B12 வந்து பயோ அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீகன் டயட்டில் வந்து பெருசாக கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வெறும் பிளான் பேஸ்ட் டயட் மட்டும் போனீங்கன்னா, அனிமல் பேஸ்ட் எடுக்காமல் வெறும் பிளான் பேஸ்ட் மட்டும் வீகன் நீங்கள் போனீங்கன்னா நிறைய டெஃபிஷியன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா நம்மளால் ஆப்டிமலாக ஃபங்க்ஷனே ஆக முடியாது நம்ம பாடி. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகும், உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாகும், அண்ட் ஹார்மோன் ப்ரொடக்ஷனுமே உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு வைட்டமின்க்கும், வைட்டமின் B12 எடுத்துட்டீங்கன்னா உங்களோட எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி நிறையா இருந்ததுன்னா
நீங்கள் வந்து ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் ஆடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீகன் டயட் தான் நாங்கள் போக போகிறேன், லைக் ஃபார் எனி ரீசன், ரிலீஜியஸ் ரீசன்ஸாக நான் அனிமல் ப்ராடக்ட்ஸாக எனக்கு வேணாம், நான் வந்து இதுதான் போக போகிறேன், இல்லை எத்திக்கல் ரீசன், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் வைட்டமின் பி 12க்கு, மெக்னீஷியம்க்கு, ஜிங்க்குக்கு, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக சப்ளிமெண்ட்ஸ் ஃபார்மில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் பாடியால் வைட்டமின் மினரல்ஸன் நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ண முடியும், அண்ட் உங்களால் ஆப்டிமலாக எஃபிஷியண்ட்டாக உங்களால் ஒர்க்கும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீகன் டயட்டில் எடுத்துருந்தீங்கன்னா சொன்ன மாதிரி அமினோசிட் ப்ரொஃபைல் கம்மியாக இருக்கனால மசில் பில்டிங் கெப்பாசிட்டியுமே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், அண்ட் நிறைய டிஃபிஷியன்சிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா எதுவுமே பயோ அவைலபிளாக இல்லை. அண்ட் ஃபைட்டிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால அது ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால உங்களோட மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அப்சார்ப்ஷனையும் அது கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பிளான் பேஸ்ட் டயட் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லாமே ஆப்டிமலாக எஃபிஷியண்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த டயட்டை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கீட்டோ டயட் தான் பெஸ்ட்டு, கீட்டோ டயட் பண்ணால் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. கீட்டோ டயட்னா என்ன? ஸோ மினிமமாக கார்ப்ஸ் சாப்பிட்டு, ஸோ மினி லெஸ் தென் 25 grams ஆஃப் கார்ப்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்தோம்னா நம்ம பாடியில் கீட்டோன்ஸ்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எனிவேர் பிட்வீன் 24 to 48 hours ஆகும். ஸோ நீங்கள் 48 hours வெறும் லெஸ் தென் 25 grams ஆஃப் கார்ப்ஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்கள் பாடியில் கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கீட்டோன்ஸ் வந்து உங்கள் பிரெயினால் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிரெயின்ஸ் வந்து மேக்ஸ் எப்போவுமே சுகரில் தான் சர்வைவ் ஆகும். ஸோ நீங்கள் சுகர் எடுத்துட்டீங்க அப்படிங்கும் போது உங்கள் பிரெயினால் ப்ரோட்டீனோ ஃபேட்ஸையோ சர்வைவே ஆக முடியாது. ஸோ அதனால கீட்டோன்ஸ் வந்ததுன்னா அந்த கீட்டோன்ஸில் ஃபீட் ஆகி எனர்ஜி ப்ரொடக்ஷன் கொடுத்து உங்கள் பிரெயின் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் லோ கார்ப் டயட்டோட கீட்டோ டயட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா லோ கார்ப் டயட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கீட்டோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது, அண்ட் இருக்கிற சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்கள் பிரெயினோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நிறைய பேருக்கு தலைவலி வரும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது லோ கார்ப் டயட் போனாங்கன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து கீட்டோ டயட் போடுச்சு என்ன ஆகும்னா லைக் ஹை ப்ரோட்டீன் அண்ட் லெஸ் ஃபேட் அண்ட் வெரி லெஸ் கார்ப்ஸ், லைக் 25 less than 25 grams ஆஃப் கார்ப்ஸ் இருக்கும்போது கீட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலிமா உங்கள் பிரெயினுக்கு எனர்ஜி ஃபீட் ஆகிறதுனால நீங்கள் வந்து நல்லா திங்க் பண்ணவும் முடியும், எஃபிஷியண்ட்டாக அவங்களால ஒர்க்கும் பண்ண முடியும். ஸோ கீட்டோஜெனிக் டயட் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கார்ப்ஸ் கன்சியூம் பண்ணலாம் உங்களோட ஒர்க் அவுட் எஃபிஷியன்சி குறையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி, கிளைகோஜன் தான் உங்கள் பாடியில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் ஆகி அந்த எனர்ஜி வச்சு தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறச்சு நம்ம பாடியால் ஃபேட்ஸ்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கர்ப் சைக்கிள் நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிச்சு. ஏன்னா கர்ப் சைக்கிளுக்கு ஆக்சிஜன் சப்ளை வேணும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிச்சு உங்கள் பாடிக்கு தேவைப்படுறதுனால உங்களுக்கு கர்ப் சைக்கிள் நடக்காது. ஸோ கர்ப் சைக்கிள் நடக்கலைன்னா லாக்டேட் சைக்கிள் மூலமாக மட்டும்தான் உங்களால் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அண்ட் லாக்டேட் சைக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ அது கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா உங்களோட அமினோ ஆசிட்லேருந்து தான் அந்த கார்ப்ஸ் அதை எடுத்துக்கும் உங்கள் பாடி, அண்ட் அமினோ ஆசிட் வந்து என்னென்னா உங்கள் மசில். ஸோ மசில் பிரேக் டவுன் பண்ணி அமினோ ஆசிட் வரும், அமினோ ஆசிட்லேருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் வரும், அண்ட் அங்கேருந்து ரெப்ரஜென்ட் பண்ணி உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீட்டோஜெனிக் டயட்டில் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் இருக்கீங்க, அண்ட் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கார்டியோ அண்ட் ஒர்க் அவுட் எல்லாமே சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மசில் லாஸ் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸும் இருக்குது, அண்ட் உங்களோட எஃபிஷியன்சி ஆஃப் யோர் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அண்ட் மசில் பில்டிங் கெப்பாசிட்டியுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெறும் கம்ப்ளீட்டாக கீட்டோஜெனிக் டயட்லையுமே உங்களுக்கு சில அட்வான்டேஜ் அண்ட் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரிடாமினாக நம்ம பார்க்குறது. அண்ட் இன்னொன்று வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, நான் ஒரு 16 hours விண்டோ சாப்பிட மாட்டேன், ஒரு 8 hours விண்டோவில் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். பட் ஆனால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சில பேர் 20 hours சாப்பிட மாட்டாங்க, 4 hours விண்டோவில் சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் விண்டோ வந்து சாப்பிடாமல் இருக்கிற விண்டோ அதிகமாக இருந்து சாப்பிட்ற விண்டோ கம்மியாக இருந்தால் அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்மளுக்கு வரும். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் உங்கள் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனாலே உங்களோட ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆனாலே உங்களுக்கு ரிகவரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால இருக்குது, பட் ஆனால் நம்ம டெய்லி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் அ வீக் இல்லை டுவைஸ் அ வீக் பண்ணாலே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. நீங்கள் டெய்லி பண்ண மட்டும் தான் கிடைக்கும்னு இல்லை, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணாலே உங்களுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கச்சு உங்களோட ஸ்ட்ரென்த் ப்ரொஃபைலும் கம்மியாக இருக்கும், அண்ட் மசில் ப்ரோட்டீன் சின்தசிஸ் எவ்ரி 2 hours ஒன்ஸ், நீங்கள் கார்ப் லைக் ப்ரோட்டீன் ஃபீட் பண்ணிங்கன்னா 3 hours ஒன்ஸ், உங்களுக்கு மசில் ப்ரோட்டீன் சின்தசிஸ் த்ரூ ஆட் தி டே கான்ஸ்டண்டாக இருக்கும், அண்ட் மசில் பில்டிங் கெப்பாசிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில்
அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு இண்டிமீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஒர்க் ஆகுது, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இல்லை நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு வந்து சாப்பிட்ற கிரேவிங் அதிகமாக இருக்குது, நான் ஷார்ட் விண்டோவில் சாப்பிட்டேன்னா நான் வந்து எஃபிஷியண்ட்டாக என்னால் வந்து லோ கேலரியில் மெயின்டைன் பண்ண முடியும், கேலரி டெஃபிசிட்டில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேட் லாஸ்க்கோ இல்லை உங்களுக்கு என்ன ரீசன்ட்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ரீசன்காக நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டயட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. எனக்கு எது பர்ஃபெக்டான டயட், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் எடுப்பேன். நான் எதையுமே எலிமினேட் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையுமே இன்க்ளூசிவாக இருக்கணும்னு பார்ப்பேன். அனிமல் ப்ரோட்டீனும் நம்மளுக்கு தேவை, அவசியமாக தேவை மசில் பில்டிங் கெப்பாசிட்டிக்கு. அண்ட் நீங்கள் 2-3 times என் பாடி வெயிட் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணால் நீங்கள் அனிமல் ப்ரோட்டீன் எடுக்காமல் உங்களால் அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கவே முடியாது. நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம். வே ப்ரோட்டீனோட அமினாசிட் ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும், எல்லா அமினாசிட் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு ஒரு வே ப்ரோட்டீன் இருக்கும். விச் இஸ் அகெயின் ஃபைபர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆல் லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுலேயுமே இருக்குது. பட் ஆனால் எக்ஸசிவ் குவான்டிட்டி சாப்பிடாம கம்மி குவான்டிட்டியில் அதை நல்லா குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஆப்வியஸாக அகெயின் ஃபைபர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஸோ ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அண்ட் அதுவுமே உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஃபிஷ் எடுத்துனீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்காக எல்லாமே இன்க்ளூசிவான ஒரு டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிஷியன்சியோ ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன்லையோ இல்லை உங்களுக்கு வந்து ஆப்டிமலாக நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும், உங்களால் ஆப்டிமலாக எஃபிஷியண்ட்டாக உங்களால் சர்வைவ் பண்ண முடியும் அண்ட் எஃபிஷியண்டாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கும் போது உங்களோட மசில் பில்டிங் கெப்பாசிட்டியுமே பயங்கரமாக பூஸ்ட் ஆகும் அண்ட் உங்கள் ரிகவரி பூஸ்ட் ஆகும். ஸோ ஓவரால் ஹெல்த் மார்க்கர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட அப்ரோச் வந்து எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம், என்னோடய ஃபுல் டே பிளாகிங்கில் கூட அதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும் அண்ட் யோகர்ட் இஸ் வெரி வெரி குட் கர்டு. இட் ஹஸ் கோ லாட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் இன் இட் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து குட் கட் ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் குட் பாக்டீரியாவுக்கு. ஸோ நீங்கள் நிறைய ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் யோகர்ட் இல்லை நீங்கள் தோசை இட்லி எல்லாமே ஃபர்மெண்டட் ரைஸ், ஸோ ஃபர்மெண்ட் பண்ணி எது கிடைச்சாலுமே அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அதையுமே இன்க்ளூட் பண்ணலாம் உங்கள் டயட்டில். அண்ட் நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நீங்கள் ரைஸ் இன்க்ளூட் பண்ணலாம். நான் வந்து க்ளூட்டன் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு க்ளூட்டனோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எனக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் எனக்கு ப்ளோட்டிங் அண்ட் எனக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரதுனால நான் க்ளூட்டன் அவாய்ட் பண்ணிப்பேன். உங்களுக்கு க்ளூட்டனில் எந்த இஷ்யூமே இல்லை, எனக்கு அது மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சப்பாத்தி பிரெட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கார்போஹைட்ரேட் சோர்ஸஸாக. அண்ட் ஃபேட் சோர்ஸஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேட்டி ஃபிஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் ரெட் மீட் சாப்பிடுங்க. ரெட் மீட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் நியூட்ரிஷியஸ், உங்களுக்கு கிரியேட்டின் வைட்டமின் B12 பொட்டாசியம் அயன் ஜிங்க் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ரெட் மீட்லேருந்து. ஸோ உங்களால் ஒரு போர்ஷன் ஆஃப் ரெட் மீட் வந்து உங்களால் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ண முடியும்னா நீங்கள் அதுவுமே உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இந்த சோஷியல் மீடியா பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரியான டயட் அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக்காக நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ண முடியும், நீங்கள் எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா பெட்டராக எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூசிவாக சாப்பிட பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் டயட்னா என்ன, அனிமல் பேஸ்ட் டயட்னா என்ன, கீட்டோஜெனிக் டயட்னா என்ன, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்னங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு டயட் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணிக்கலாம். என் லைஃப் ஸ்டைலுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான், நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் ஸோ நான் ரைஸ் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு கொஞ்சம் வெஜிஸ் வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும், எனக்கு மீட் வேணும், யோகர்ட் மில்க் எல்லாமே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் யூஸ் பண்ணிச்சு உங்களுக்கு எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் நிறையா அண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான வே கூட உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் நம்ம என்ன மாதிரி ராசா பண்ணணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடைக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.